நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வராங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் சந்தனமாரி. சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் நாரணாபுரங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரோம். சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க ஐயா? இப்போ ஒரு கடந்த 5 வருடமாக வரோம். சரிங்க, நீங்கள் 5 வருஷமாக வந்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்காங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நாங்கள் 5 வருடமாக இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இங்கே எப்போ வந்தாலும் ஒரு சிறிய வேன் நிறையா நாங்கள் வருவோம். இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் சைவ நெறிக்கு மாறி இருக்கோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம்தான் தானம் தர்மம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தான தர்மம் செய்கிறதுக்கு வந்து பொருள் வேண்டியதில்லை, மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ஒரு இல்லாத ஒரு ஏழ்மை நிலையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை இருந்தாலும் எங்களாலேயும் தான தர்மம் பண்ண முடியுது. தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 பேருக்கு அன்னதானமும் தினமும் 12 பேருக்கு அன்னதானமும் இது போக இடைப்பட்ட நேரங்களில் எங்களால் முடிஞ்ச தர்மங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு பிறர் மூலியமாக வந்து அவங்களுக்கு இந்த சீருடை பள்ளிக்குரிய கல்வித்தொகை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் மூலியமாக ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமியுடைய முழு அருள் வந்து எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா அவர் சொல்கிறத நான் பின்பற்றும் போது எனக்கு வந்து அவர் அருள் செய்வார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சைவ நேரியில் இருக்க சொல்கிறாரு, உயிர்கள் மீது இறக்கம் கொள்ள சொல்கிறாரு. அதைத்தான் நான் செய்யும்போது நான் அவருடைய பிள்ளை ஆயிடுறதா நான் உணர்றேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் இப்போ அருட்கஞ்சி வழங்குறதை பற்றி இது அன்னதானம் வழங்குறதை பற்றி சொல்லி இல்லை, ஆரம்பத்தில் நாங்கள் அருட்கஞ்சி தான் வழங்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் அருட்கஞ்சி வழங்கினோம். நாங்கள் சாத்தூர்லேருந்து 7000 போகிற வழியில் நாரணாபுரங்கிற சின்ன கிராமம், அது ஒரு 30 வீடு இருக்கக்கூடிய கிராமம். நான் அங்கே வந்து கஞ்சி காய்ச்சினாலும் நானும் என்னுடைய துணைவியார் நாங்கள் குடும்பத்தோடு சைவ நெறிக்கு மாறி இருக்கிறோம். மாறி இந்த வேலை செய்யும்போது கஞ்சியை வந்து மற்ற ஊர்களில் கொண்டு போய் தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன கிராமமாக இருக்கனால நிறைய இதை எடுத்துக்கொண்டு சேர்க்க முடியல. அதனால் ஒன்றுமே வழியே இல்லாத, உணவுக்கு வழியே இல்லாத ஒரு 12 பேர்களை நாம் தேர்ந்தெடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இன்னும் வந்து நாங்கள் நிறைய செய்வோம். ஐயாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் வந்து நிறையா நிச்சயமாக கண்டிப்போட ஐயோட ஆசையால் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும் நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. மக்களுக்கு நாம் வந்து சொல்கிறது ஒன்று தான், அதை நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது தானம் பண்ணணும் அப்படின்னா பொருள் வேண்டியதில்லை. ஐயாவிட்ட வந்து ஐயா வந்து பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம், உண்மையிலே என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஐயா மூலமா நமக்கு ஆசியால் நடக்குது. அதனால் நம்ம தானம் பண்ணுறதுக்கு பொருள் வேண்டியதில்லை, நமக்குன்னு சொல்லி ஒரு மனம் இருந்தால் போதும். நாம் யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். இப்போ உங்களால் செய்யணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது, பணம் இருக்கும், ஆனால் ஒரு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுக்க தெரியாமல் இருக்கலாம், யாருக்கு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட பொருள் இருக்கும். ஆனால் அந்த பொருளை என் மூலமா நீங்கள் வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. அப்படிங்கும்போது நீங்களும் உங்களுக்கும் செஞ்ச ஒரு திருப்தி இருக்குது, நான் செஞ்சதாகவும் எனக்கு திருப்தி இருக்குது. அதனால் பொருள் ஒரு விஷயம் இல்லை, பொருளை தேடி நம்ம ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயாவுடைய அருள் இருந்தால் போதும், அந்த அருளுக்குள்ள பொருள் அடக்கங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை. அதுதான் உண்மையுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். சரிங்க, அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது.